வணக்கம் வெல்கம் டு சினிமா தமிழா இந்த விடியல நம்ம பார்க்க போறது மை கேர்ள் ஃபிரெண்ட் இஸ் ஏலியன் என் காதலி ஒரு ஏலியன் அப்படிங்கிற கொரியன் வெப் சீரிஸோட சீசன் டூவை தான் பார்க்க போறோம் வாங்க எபிசோட் ஒன்ன பார்க்கலாம் ஓப்பன் பண்ண உடனே நம்ம பாங்கையும் சாயா எல்லாம் காட்டுறாங்க அவங்களோட கல்யாணம் ஃபங்க்ஷன் ரொம்ப தரபுடலா நடந்துட்டு இருக்கு அந்த கல்யாணத்துக்கு நிறைய ப்ரெஸ் பீப்புள் மீடியா பீப்புல்லாம் வந்திருக்காங்க கட் பண்ண உடனே ஃபாங்கை காட்டுறாங்க ஃபாங் ஒரு கல்யாண கேட்டப்ல அழகாக நடந்து வந்துட்டு இருக்காப்புல அதுக்கு ஆப்போசிட்ல சாயை காட்டுறாங்க சாயாவும் அவங்களும் கல்யாண கெட்டப்பில் நடந்து வந்திருக்காங்க நடந்து வந்து ரெண்டு பேர் மீட் பண்ணிக்கிறாங்க பக்கத்தில் இருக்க ஃபாதர் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு கேட்ட உடனே ரெண்டு பேரும் சமதம் சம்மதம்னு சொல்றாங்க சொன்ன உடனே சரி ஓகே ரிங்க மாத்தி கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே ஃபாங் ஒரு ரிங் எடுக்கிறாப்புல அது ரிங் எந்த ரிங்னா முத முதல்ல சாயை மீட் பண்ணும்போது அவரோட உடம்புல இருந்து அவரோட ப்ளூ கலர் ஒன்று பிளட்டு ஒன்று அவர் பட்டு அது அவருக்கு ஒரு உடம்புல ஒரு ஸ்டோன் மாதிரி ஒரு ஸ்டோனா இருக்கும்ல அந்த ஸ்டோனையே ரிங்கா எடுத்து அவரோட கையில போட்டு விடுவாங்க போட்டு விட்டோன்னா அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காயிடுவா சா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் ஓகே அதான் கல்யாணம் முன்னுச்சு இல்லை உடனே கிஸ் பண்ணுங்க கிஸ் பண்ணுங்க அப்படின்னு கத்துறாங்க கத்துன உடனே சரி ஓகே கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிஸ் பண்றாங்க கிஸ் பண்ணும்போது திடீர்னு பயங்கரமான ஒரு சத்தம் இருக்குது என்னடா சத்தம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஷாக்காக பார்த்துட்டு இருக்கிறப்போ ஸ்பேஸ்ல இருந்து ஒரு ஸ்பேஸ் இப்போ வந்து இறங்குது இறங்கின உடனே சாயா பார்த்துட்டு என்ன நடந்துட்டு இருக்குன்னு நமக்கு ஒண்ணுமே புரியலையே என்ன நடக்குது இவ்வளோ நாளாக வராத ஸ்பேஸ் ஷிப் எப்படி இப்போ வந்துச்சு யார் சிக்னல் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க யோசிச்சுட்டு தான் சாய் யோசிக்கிறா ஓகே இந்த ஸ்டோன் மூலியமாக அவங்களுக்கு சிக்னல் கிடச்சிருச்சு போல நம்ம கைக்கு வந்த உடனே அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறோம் உடனே அங்கே அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் வர ஆளுங்க வந்த உடனே சாயா பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா மேலே பறக்க ஆரம்பிக்கிறான் பறக்க ஆரம்பிச்சோன்னா ஓகே ஃபேன் கூப்பிட்டு என்னை விட்டு போகாத நீ என்னோட ஒய்ஃப் ஆயிட்ட என்னை விட்டு நீ போகக்கூடாது நான் அவன் நீ இல்லாம இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாப்புல இல்ல நான் எங்க போனாலும் திரும்ப நான் அவனை தேடி கண்டிப்பா வருவேன் அப்படிங்கிற மாதிரி சாயை சொல்கிறான் சொல்லிவிட்டு உடனே கட் பண்றாங்க கட் உடனே சாயா அவளோட உலகத்துக்கு வந்துடு அவரோட உலகத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் மாசத்தை காட்டுறாங்க அப்போ சாயா ஒரு 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 ஜெயில இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த ஜெயில இருந்துட்டு அந்த நாட்டுடைய பெரிய ஹெட்டா இருக்கிற ஒருத்தர் வந்து பார்க்குறாரு சாயா ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா இவன் நம்ம சட்ட விட்டு மீறிட்டா பூமிக்கு போயிட்டு அங்கே பூமியில் இருக்க ஒருத்தனோட கல்யாணம் பண்ணிட்டா இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அது மட்டும் இல்ல அவனோட ஹார்மோன்ஸ் ஃபுல்லாக இவனோட கண்ட்ரோல்ல இருக்கு ஹார்மோன்ஸ் எல்லாம் இவனோட உடம்புல ஊறி இருக்கு இது நமக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் நம்ம நம்ம உலகத்துக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் அதுக்கு நம்ம தப்பிக்கணும்னா முதல்ல அவனோட ஹார்மோன்ஸ் எல்லாம் நம்ம கேப்சர் பண்ணணும் தான் நம்ம நம்ம என்ன ஏதுன்னு நம்ம நம்மளால ரிசல்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க சரி ஓகே அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னு சரி ஓகே நம்ம சாயவே மறுபடியும் நம்ம பூமிக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க எப்படி இவ்ளோ மறுபடியும் பூமிக்கு அனுப்புறது இவதான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே சரி ஓகே இவ்வளோ மெமரிஸ் நம்ம எரேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க முடிவு பண்ணிட்டு சாயாவை கூட்டிகிட்டு போய் மெர மெமரி எல்லாம் எரேஸ் பண்ண ட்ரை பண்றாங்க அந்த டைம்ல சாயா ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க ஓகே நம்மளோட மெமரி எல்லாம் எரேஸ் பண்ணாலும் பண்ணிடுவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம மெமரிஸ் எல்லாம் இந்த கையில இருக்க மோதிரம் போட்டுருக்க அந்த ஸ்டோன்ல சேவ் பண்ணிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறான் முடிவு பண்ணி அவரோட பவரை யூஸ் பண்ணி அந்த ஸ்டோன்ல அவரோட மெமரிஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிடறான் ஸ்டோர் பண்ண உடனே சாயாவை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல படுக்க வைக்கிறாங்க படுக்க வச்சு அவரோட மெமரிஸ் எல்லாம் எரேஸ் பண்ணிக்கிறாங்க எரேஸ் பண்ணி உடனே சாயை புதுசா எந்திரிச்சு உட்கார மாதிரி உட்காந்துருக்கான் உட்காந்தோடனே அவ கூப்பிட்டு இந்த மாதிரி பூமியில் ஒன்ன ஒருத்த ரொம்ப இதுக்கு முன்னாடி பூமிக்கு போயிருக்க அங்க ஒன்ன ஒருத்த ஏமாத்தி ரொம்ப ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டான் அவன் ரொம்ப மோசமானவன் அவனோட ஹார்மோன்ஸை உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு அது டிஸ்டர்ப் பண்ணது இல்லாமல் அவனோட ஹார்மோன்ஸ் நம்ம உலகத்துக்கே ரொம்ப பெரிய ஆபத்தா வந்து நிற்கிது அவனோட ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் நீ கேப்ச்சர் பண்ணிட்டு வந்து இதான் உன்னோட டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓகே நான் மறுபடியும் பூமிக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறான் சரி ஓகே நீ உன்னோடைய உன்னோட கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாம் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக உன் கூட இன்னும் குப்ரியும் விட்றான் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க குப்ரின்னா யாருன்னு பார்க்குறீங்களா ஃபஸ்ட்டு சீசன் ஒன்ல காமிச்சாங்கன்னா அந்த ஆமை அந்த ஆமையை தான் குப்ரின்னு சொல்றாங்க சரி ஓகே அதை அனுப்பலாம் முடிவு பண்றாங்க முடிவு பண்ணால் குப்ளி அந்த ஆமைய தூக்கிட்டு போயிட்டு ஒரு ஐஸ் ஐஸ்கிரீச் வைக்கிறாங்க வச்ச உடனே கொஞ்ச நேரத்தில் அது ஒரு அழகான பொண்ணாக மாறிடுது பொண்ணாக மாறணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் தான் பூமிக்கு போக போறீங்க நீங்க அதுக்கு ஆகிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொன்ன உடனே சாயும் குப்ரியும் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கான் பேசிகிட்டு இருக்கும்போது சரி ஓகே நம்ம பூமிக்கு போக போறோம் பூமிக்கு போயிட்டு அவங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கேப்சர் தான் பண்ண போறோம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அவன் ரொம்ப கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சாய பேசிட்டு இருக்கா சரி ஓகே அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க முடிவு பண்ணி ரெண்டு பேரும் ஸ்பேஸ் ஷிப் எடுத்துக்கிட்டு பூமிக்கு போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு பாதி வழியில் ஒரு ஸ்டோன் மேல அந்த ஸ்பேஸ் ஷிப் மோதி அந்த ஸ்பேஸ் ஷிப்பே ரொம்ப உடஞ்சி நொறுங்கிடுது நொறுங்கன உடனே அவங்க ரெண்டு பேரும் அங்க ஸ்பேஸ் ஷிப்லேருந்து இருந்து கீழே விழுந்துடுறாங்க கீழே விழுந்துட்டு இருக்கிறப்போ பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கிறப்ப ரெண்டு பேரும் கையை பிடிச்சி ஒற்றுமையா தான் வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்கிறப்ப பாதி வழியில் ரெண்டு பேரும் தவறுதலாக கையை விட்டுறாங்க விட்ட உடனே சாயா ஒரு பக்கமும் குப்ரி ஒரு பக்கமும் பிரிஞ்சிடுறாங்க பிரிஞ்சு கரெக்டாக லேண்டா லேண்ட் ஆகுறாங்க லேண்ட் இட இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து லேண்ட் ஆகுறாங்க ரெண்டாயிரத்தி அப்போ தான் ஃபாங்கு ஒரு அந்த கம்பெனிக்கு சிஓவாக முதல்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க ஜாயின் பண்ணிட்டு அவன் அவன் அவனோட கம்பெனி சார் இப்போ புதுசா ஒரு மேக்கப் ஐட்டத்தை லான்ச் பண்றதுக்காக போயிட்டுருக்காங்க இருக்காங்க போயிட்டு ஆஃபீஸில் போய் வண்டியை நிறுத்திட்டு இறங்கி போறான் அந்த இடத்துல ஃபாங்கை காட்டுறாங்க ஃபாங் அவனுடைய அவனோட அசிஸ்டண்ட்டு ஹானும் காட்டுறாங்க ஹான அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல வேற ஒருத்தராகவும் இந்த பார்ட்ல ஹானுங்கிறவங்க வேற ஒருத்தராகவும் மாத்திருக்காங்க அந்த ஹான் ஓகே எல்லாமே ரெடியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேக்கிறாப்புல கேட்ட உடனே ஓகே சார் எல்லாம் ரெடியா இருக்கு நீங்க போய் ஜாயின் பண்ணி நீங்க போய் ப்ரெசர் மீட் பண்ணி உங்களோட இன்டர்வியூ நீங்கள் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சொன்ன உடனே சரி ஓகே நான் உள்ள போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபாங் போயிட்டு இருக்காப்புல போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு பார்த்தா அங்க ஒரு சத்தம் கேக்குது என்னடா சத்தம் அப்படின்னு பார்த்தா சாய் அப்பதான் மேலேருந்து பறந்து வந்து விழுந்து ஒரு கம்பியில் தொங்கிட்டு இருக்காங்க தொங்கிட்டு இருக்கிறத ஃபாங் பார்த்துட்டு இவ்வளவு லூசா என்ன இப்படி தொங்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப திடீர்னு அவரோட ட்ரெஸ்ஸு கிழிஞ்சி சாயா அங்கேருந்து கீழே விழுக்குறா கீழே விழுகிற சாயா போயிட்டு ஃபாங் காப்பாற்ற நினைக்கிறான் காப்பாற்ற நினைக்கும் போது ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி உருண்டு இருக்காங்க உருண்டு இருக்கிறப்போ சாய் திடீர்னு ஃபாங்கோட ஹார்மோன் எல்லாத்தையும் ஸ்மெல் பண்ண ஆரம்பிக்கிறான் ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கிறப்போ என்ன இந்த ஹார்மோன் நமக்கு பழக்கமே இல்லாத ஹார்மோன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனா இது ரொம்ப நமக்கு ரொம்ப பழகப்பட்ட ஹார்மோன் மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிடிச்ச ஹார்மோன் மாதிரி இருக்கு இது என்ன லாஜிக்கே ஒன்றுமே எனக்கு புரியலையே இவனை தான் நமக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க அவங்களோட ஹார்மோஸ்ல மயங்கி அதை ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருக்கா எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கிற பாங்க இவ்வளவு லூசா நகரு அப்படிங்கிற மாதிரி அவளை தள்ளி விட ட்ரை பண்றான் தள்ளி விடும் போது அவள் கையில போட்டிருக்க ஸ்டோன்ல அவனோட ஹார்மோன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கேப்சர் பண்ண ஆயிரம் ஆரம்பிச்சிடுது இதை ஃபாங்க்கும் இல்ல சாய்க்கும் ரெண்டு பேருக்குமே தெரியல அது அதை அந்த ஸ்டோனை அவனோட ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்குது கொஞ்ச நேரத்துல ஃபாங் அவளை தள்ளி விட்டு லூசா நீ ஒழுங்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி உள்ள போயிட்டு இருக்கான் உள்ள போனவுடனே ஃபாங் உள்ள என்ட்ரி ஆகணும்னா அவனோட கேள் ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக சத்தம் போட்டு அவனை வரவேற்கிறாங்க வர எடுத்துனா ஃபாங் போய் உட்காரான் உட்காந்துட்டு அப்படிங்கிற மாதிரி இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறான் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க இவ்வளவு பெரிய கம்பெனிக்கு சிஓவா இருக்கிறீங்க ஏன் இது வரைக்கும் சிங்கிளாவே இருக்கீங்க யாரையுமே மேரேஜ் பண்ணிக்கல ஏதாவது ப பர்டிகுலர் ரீசன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க அதுக்கு ஃபாங் எதுவுமே சொல்லல சரி ஓகே உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும்னு நீங்க சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சொன்ன உடனே சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஹேர் அதிகமா இருக்கிற பொண்ணை பிடிக்குமா கம்மியா இருக்குமா பொண்ணை பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க அதுக்கு ஃபாங் இருந்துக்கிட்டு எனக்கு ஹேர் அதிகமா இருக்கிற தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் உள்ள வர சாயா இதை கேட்டு ஐயோயோ இது என்ன இவன் பொய் சொல்றான் நமக்கு ஹேர் கம்மியாக தானே இருக்கு இவன் நம்மளே தானே பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்புறம் ஏன் பொய் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி சாயா யோசிச்சுட்டு இருக்கா அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின்னா உங்களுக்கு அமைதியா இருக்க பொண்ணை பிடிக்குமா இல்ல ரொம்ப சத்தமா பேசிட்டு ஜாலியா இருக்கிற பொண்ணை பிடிக்குமா அப்படிங்கிற கே கேக்குறாங்க கேட்டும்போது ஃபாங் அதுக்கும் இல்ல எனக்கு ரொம்ப அமைதியா இருக்கிற தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா ரொம்ப கடுப்பான என்ன என்னை நமக்கு ஆப்போசிட்டாவே எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பொந்துடுறான் உள்ள டேய் நீ தான் என்ன கல்யாணம் பண்ணிடலடா என்னோட ஹஸ்பண்ட் தானே நீ ஏன்டா என்னை பிடிக்குங்கிற மாதிரி எனக்கு ஆப்போசிட்டாவே பதில் சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சாய் கேட்குறா இல்ல என்ன பேசிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க இல்ல நீ என்னை கல்யாணம் பண்ணிட்ட உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க கேட்டவுடனே இல்லை நீ வேற யாரும் நினச்சேன் என்ன பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஃபாங் சொல்றான் அதுக்கு பக்கத்துல இருக்க கீழே இருக்க கேர்ள்ஸ் எல்லாருமே ஆமா ஃபாங் நீ என்னையும் மோடியே கல்யாணம் பண்ணிட்டே நானும் உட ஒய்ஃப் தான் நானும் உனட ஒய்ஃப் தான் அப்படின்னு எல்லாரும் கத்துறாங்க சரி ஓகே இவ ஏதோ சும்மா ட்ரை பண்றா போல அப்படின்ட்டு ஃபாங் நினைச்சிட்டு சரி ஓகே ஹான் வா இவ்ளோ என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புலான்னு ட்ரை பண்றாப்ல உடனே கடுப்பை வர்ற சாயா எல்லாத்தையும் அங்கே இருக்க எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிடுறான் ஃப்ரீஸ் பண்ண உடனே ஹாங் ஹாங்கிட்ட போயிட்டு என்ன வெளியத்தல ட்ரை பண்ற அப்படிங்கிற மாதிரி நக்கலா சிரிச்சிட்டு பாங் டப்ரான் ஃபாங் டோ போயிட்டு அவனோட ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் மறுபடியும் ஸ்மெல் பண்ண ஆரம்பிக்கிறான் அங்க இருக்க எல்லாருமே ஃப்ரீஸ் ஆயிருக்காங்க பட் ஹான் மட்டும் ஹாங் மட்டும் ஃப்ரீஸ் இருக்கான் ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் ஐயோ நீ என்ன நீ மட்டும் ஏன் ஃப்ரீஸ் ஆகல அப்படிங்கிற மாதிரி சாய் யோசிச்சுட்டு இருக்கா சரி ஓகே இவன்ட்டு தான் நம்ம எப்படியா எஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் யாரோ ஏழில் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான் சொன்ன உடனே ஃபாங்காக சரி திரும்பி பார்க்குறேன் திரும்பி பார்க்குறப்ப திடீர்னு சாய் அங்கேருந்து எஸ்ஆர்றான் எஸ் வச்சு ஃபாங் இருந்துட்டு என்ன நடக்குதுங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா இவ யார் என்ன நடந்துச்சிங்க அப்படிங்கிற மாதிரி ஃபாங் மறுபடியும் யோசிச்சுட்டு இருக்கான் இல்லை ஏதோ ஒரு நடக்குது நமக்கு தெரிய மாட்டேங்குது நமக்கு வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்குல்ல அமோனிஷியா ப்ராப்ளம் இருக்குல்ல அமனீஷா ப்ராப்ளம் இருக்குல்ல அதனால தான் அந்த ப்ராப்ளமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஃபாங் அங்கேருந்து கிளம்புறான் அங்கே கட் பண்ணிட்டு ஃபாங்கோட சித்தியும் அப்பாவின் தான் காட்டுறாங்க அவங்க அவங்களோட பையன் ஃப்ராங்லின்க்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க ஃப்ராங்க்லின் இப்போ ஒரு வேற ஒரு நாட்டில் அவனோட ஸ்டெடிக்காக போயிருக்கான் அங்கே படிச்சுட்டு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க சொன்ன ஆனால் அவன் அங்கே போகல வேற எங்கேயோ இல்லீங்களா வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்கான் அவங்க அம்மாவுக்கு தெரியாம அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அங்கே ஏர்போர்ட்லேருந்து அவங்க ஃபோன் காலில் வீடியோ காலில் பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு அங்கேருந்து இருந்து கிளம்புற ஃபிராங்கலின் பக்கத்தில் பார்த்தா குப்ரியை கட்டுறாங்க குப்ரி அங்கே இருக்க ஏர்போர்ட்டில் தான் படுத்திருக்கா அவரோட மயங்க நிலங்களை நிலையில கிடக்குறான் குப்ரி திடீர்னு கண்ணை முடிச்சு பார்த்துட்டு ஐயோ நம்ம சிஸ்டம் எல்லாமே கிராஸ் ஆகிடுச்சு எதுவுமே ஒர்க் ஆகலையே நம்ம எங்கே இருக்கிறோம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு பக்கத்தில் இருக்க போலீஸ் வந்து நீ யாரு நீ எதுக்கு இங்கே படுத்துருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே குப்ரி ரொம்ப பயந்துட்டு சரி ஓகே நம்ம இங்கேருந்து முதல்ல எஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஓட ஆரம்பிக்கிறான் ஓட ஆரம்பிச்சுனா போலீஸ் விளட்டுறாங்க அதே இடத்துல இருக்க பிராங்கிலும் என்ன போலீஸ் நம்மளே விரட்டுறாங்க அப்படின்னு நினச்சி பயந்து அவனும் ஓட ஆரம்பிக்கிறான் ரெண்டு பேரும் ஓடிக்கிட்டே இருக்காங்க ஓடிக்கிட்டே திடீர்னு ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மீட் பண்றாங்க மீட் பண்ணும்போது பிராங்க்லின் நினைக்கிறான் ஓ போலீஸ் அப்பா நம்மளே தரத்துலயா இவ்வளவுதான் தரத்துருக்காங்களா நம்ம கூட அம்மா தான் கரெக்டாக நம்ம இருக்கிற லொகேஷனை கண்டுபிடிச்சி போலீஸ்ன்னு சொல்லிடுச்சு போல அப்படின்னு நினச்சோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு சரி ஓகே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்றான் ட்ரை பண்ணிருக்கிறப்ப குப்ளி ரொம்ப வேர்த்து அவங்க உடம்பு ரொம்ப ஹீட் ஆனதுனால அவள் திடீர்னு ஆமையா மாறிடுற ஆமையா மாறி கீழே கிடக்குறான் உடனே பிராங்க்லேயும் எங்க இவ ஒரு பொண்ணு இருந்தால காணுமே அப்படின்னு தேடி பார்க்கறான் தேடி பார்க்கும்போது ஆளை காணும் சரி ஓகே இது ஆமா ஆமை இங்க இருக்கு அந்த ஆமை ரொம்ப நல்லா இருக்கு கியூட்டா இருக்கு சரி நம்மளே எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு அந்த ஆமையை எடுத்துட்டு கிளம்புறோம் அங்க கட் பண்ணிட்டு சாய் தான் காட்டுறாங்க சாய் உடனே அவனோட பவர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு ஃபாங்கோட வீட்டுக்கு வந்துடுறான் வீட்டுக்கு வந்துட்டு என்ன வீடெல்லாம் ரொம்ப மாறி இருக்கு நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் எதுவுமே காணுமே இவன் நம்ம உடனே நம்மளை கரெக்டி விட்டு வேற ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கானா என்ன பண்றானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே மறைஞ்சிருக்கான் மறைஞ்சிருக்கிறோம் கரெக்டா பாங்க உள்ள வரான் உள்ள வந்துட்டு என்ன யாரோ உள்ள இருக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது அப்படின்னு யோசிச்சு திரும்பி பாக்கிறான் யாருமே இல்ல சரி ஓகே நம்ம குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போறான் உள்ள போய் குளிச்சிட்டு இருக்கான் குளிச்சுட்டு இருக்கிறதா சாய் அப்பவும் போல பழைய இதுல பாக்குற மாதிரி அவன் குளிக்கிறதா எல்லாத்தையும் உட்காந்து வேடிக்கை பார்த்து ரசிச்சு சிரிச்சிட்டு விளாண்டுட்டு இருக்கா உடனே அவன் குளிச்சுட்டு வந்து சரி ஓகே நம்ம சாப்பிட்டுட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறான் படுத்த உடனே ஒன்னே சாய் கம்முன்னு இல்லாமல் சரி ஓகே அவன் ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கேப்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அவனோட ஹார்மோன்ஸை கேப்ச்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் பக்கத்தில் போகும்போது திடீர்னு அவன் கையை பிடிச்சி இழுத்து கீழே பெட்ல படுக்க போட்டுடுறான் பெட்ல படுக்க போட்டோன்னே அவனோட ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் இப்போ ஸ்மெல் பண்ண ஆரம்பிக்கிறான் ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சோன்னா அங்கேயே மயங்கிற நிலை நிலைமையில அவனை கட்டி பிடிச்சிட்டு அங்கேயே படுத்து தூங்கிடுறான் தூங்கின உடனே காலையில விடிஞ்சிருது விடிஞ்ச உடனே ஃபாங் எந்திரிச்சிட்டு என்ன இவன் நம்ம நம்ம பக்கத்துல படுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை எட்டி உதச்சறான் உதச்சோடன அவ பெட்ல இருந்து கீழே வளர்ந்துடுறான் ஏய் நீ எப்படி உள்ள வந்த உன் யாரு உள்ள விட்டா அப்படிங்கிற மாதிரி ஃபாங் கேக்க இல்ல நான் தான் நீ தானே என்னோட ஹஸ்பண்ட் நான் தான் உன்னோட ஒய்ஃப் தான ஒய்ஃப் தான் பக்கத்துல தானே படுக்கணும் நான் அப்படிதான் படுத்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் சொன்ன உடனே உடனே ஃபாங் ரொம்ப கோமாயி ஹான் கால் பண்றான் கால் பண்ணி டேய் இவ யார் சாய் இவன் என்னோட ஒய்ஃபு ஒய்ஃப்னு சொல்லிட்டு என் பெட்ல வந்து என் பக்கத்துல படுத்திருக்கா இவளை பத்தி என்ன டீட்டெயில் டீட்டெயில் ஏதாவது விசாரி எனக்கு இருக்க அம்சா ப்ராப்ளத்துல இவ்ள ஒருவேளை நான் இருக்கனே கல்யாணம் பண்ணிருக்கேன் என்ன ஏதுன்னு டீட்டெயில் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் உடனே ஹானும் ஓகே நான் பார்த்துட்டு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அங்க இருந்து கிளம்புற சாய் உடனே ஃபாங்கோட ஆஃபீஸ்க்கு தான் போகிறான் ஆபீஸ்க்கு போகும்போது ஆபீஸ்க்கு வெளியில பார்த்தா அவரோட குப்ரி அந்த ஆமையாக மாதிரி கிடக்கிறத பாக்குறான் பார்த்த உடனே குப்ரியை கூப்பிட்டு என்ன ஆச்சு குப்ரி உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டா இல்ல என்னோட என்னுடைய சிஸ்டம் எல்லாம் கிராஸ்டாக் ஆகிடுச்சு எல்லாமே ஹேக் ஆகிடுச்சு நான் இதுவுமே எப்படி நான் நார்மலாக மாறுவேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் சரி ஓகே அதை நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வாங்க நம்ம இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணிட்டு சரி ஓகே நம்ம சாயா மேடம் இருக்காங்களோ அவங்களோட ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அங்கேருந்து ரெண்டு பேரும் கிளம்பி சாயாவோட ஹோட்டலுக்கு போகிறாங்க சாயாவோட ஹோட்டலுக்கு போயிட்டு சாயா யாருன்னே தெரியாத மாதிரி சாயா வந்து யா உ என்ன சாப்பிட்றீங்க காஃபியோ டீயா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் இதற்கே பார்த்துட்டு சாய் சரி ஓகே நம்ம சாயா மேடம் நம்ம யாருனே தெரியல போல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஒரு கிளாஸ்ல ஐஸ் வாட்டர் மட்டும் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கு சொல்ற சொன்ன உடனே ஐஸ் வாட்டர் எடுத்து வந்து கொடுத்தோம்னா கொடுத்தோடனே அந்த ஆமையை தூக்கி அது உள்ள போட்டுறா உள்ளே போட்டோடனே திடீர்னு அந்த ஆமை ஹீட் எல்லாம் குறைஞ்சி கூலிங் ஆகி ஒரு பொண்ணாக மாதிரி குப்ரியா வந்து உட்காந்துறேன் உட்காந்தோடனே பார்த்துட்டு சரி ஓகே குப்ரி நம்ம எப்படியாவது நம்ம 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 உலகத்துக்கு நம்ம சிக்னல் கொடுக்கணும் சிக்னல் தான் நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குங்கிறது நம்ம உலகத்துக்கு தெரியும் இல்லைன்னா நம்ம இங்கேயே மாட்டிக்கிட்டு தான் கிடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சாய் சொல்றா சொன்ன உடனே சரி ஓகே நம்ம சிக்னல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்ரியா ஒரு சிஸ்டத்துல எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பாக்குறேன் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எதுலையுமே சிக்னல் கொடுக்காத மாதிரி சுச்சுவேஷனாக இருக்கு ஐயோ நம்மளால எதுலையுமே சிக்னல் கொடுக்க முடியும் என்ன பண்றது இங்க மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க சரி ஓகே நம்ம வே நம்ம வந்த வேலை என்ன ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கேப்சர் பண்ணாதான் வந்த இங்கே இருக்கு ஆம்பளைங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணிருவோம் அந்த ஸ்டோன்ல கேப்சர் பண்ணிட்டா இதுல இருந்து சிக்னல் போய்டும் சிக்னல் போயிட்டா நம்மளுக்கு நம்மளை அழைக்க இப்போ வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்க ஆம்பளைங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் கேப்ச்சர் பண்ண ட்ரை பண்றாங்க சின்ன குழந்தையில இருந்து நாளைக்கு சாக போகிற கிளம்ப வரைக்கும் எல்லாரோட ஹார்மோன்ஸையும் கேப்ச்சர் பண்றாங்க கேப்ச்சர் பண்ணும்போது எதுவுமே அது கேப்ச்சர் ஆகாம அப்படியே இருக்குது இந்த ஹா இது ஏன் எதுவுமே கேப்சர் பண்ண மாட்டேங்குது அப்போ ஃபாங்கோட ஹார்மோனை மட்டும்தான் இதை கேப்ச்சர் பண்ணுது அவங்ககிட்ட மட்டும்தான் நம்மளால இதை இந்த இதை இதை ஃபில் பண்ண முடியும் மற்ற யாருக்கிட்டையும் இதை ஃபில் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க சரி ஓகே நம்ம ஃபாங்க பா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கிளம்புறப்ப சாயா மேடம் கரெக்டாக உள்ள வந்துட்டு சரி ஓகே நீங்கள் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் முல்லை மாதிரி தானே முடிச்ச வைக்கத்தனும் பட் நான் உங்களை மன்னிச்சு விட்டுடுறேன் பட் நான் நீங்கள் சாப்பிட்ட காஃபிக்கே என்னோட காசு கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ரெண்டு கல்ல எடுத்துருந்தாங்க அப்படின்னு காசை கொடுக்குறாங்க இது கல்லை கொடுத்துட்டு காசுங்க நீங்க போய் போய் மாவு கிளவுங்க கிச்சன்ல போய் மாவாட்டுங்க பேஷன்லாம் இருக்குது பாருங்க பாத்திரம்லாம் அதெல்லாம் போய் விளக்கி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சொன்ன உடனே உள்ள போயிட்டு பாத்திரம்லாம் விளக்கிட்டு இருக்காங்க விளக்கிட்டு இருக்கிறப்போ அப்போ நம்ம நம்ம தேடி வந்து ஃபாங் மட்டும்தான் அவனோட ஹார்மோன்ஸ் மட்டும் தான் நம்ம எடுக்கணும் மத்த ஹார்மோன்ஸ் எதுவுமே நமக்கு ஒர்க் ஆகாது அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க உடனே முடிவு பண்ணிட்டு அங்கேருந்து சாய் கிளம்பி ஃபாங்கோட ஆஃபீஸ்க்கு போறான் ஃபாங் ஆஃபீஸ்க்கு போகும்போது கரெக்டாக ஃபாங் அப்பதான் ஆஃபீஸ் முடிச்சு வெளியில வரும் வெளியில வந்து அதை அவளை பார்த்துட்டு திடீர்னு டான்ஸ் சார்ற மாதிரி ஆக்டிங் பண்ணுறான் ஆக்டிங் பண்ணோன்னா என்ன மறுபடியும் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கியா தேவையில்லாத என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்க முடியாதா அப்படின்னு கடுப்பாயிட்டு அவளை தள்ளிவிட்டு பாங்க போகிறோம் போயிட்டு இருக்கிறப்போ சாய் எழுதிட்டு ஃபாங் ஃபாங் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றான் கூப்பிட்றப்ப அவன் நிக்காமட்டான் நிக்காம போயிட்டு இருக்கான் போயிட்டு இருக்கிறான் திடீர்னு அவனுக்கு போயிட்டு இருக்கிற வழியில ஆப்போசிட்ல ஒரு கார் வந்துருது அந்த காரை கவனிக்காமே ஃபாங் போயிட்டு இருக்கான் போயிட்டு இருக்குன்னா சாய அதை பார்த்துட்டு அவரோட பவரை யூஸ் பண்ணி பாங்கு அந்த சைடு பிடிச்சி இழுத்துறான் இழுத்த உடனே ஃபாங்கு கட்டி பிடிச்சிட்டு அந்த மறுபடியும் அவன் ஹார்மோன்ஸை ஸ்மல் பண்ண ஆரம்பிச்சிடான் ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சினா ஃபாங்கும் சரி ஓகே நம்மளை தான் அப்படி பண்ணான் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கான் அந்த ஹார்மோன்ஸ் ஸ்மெல்லே அவ மயங்கி மறுபடியும் அவன் ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் ஸ்மெல் பண்ணிக்கிட்டே அவன் கூட மயங்கிட்டு அப்படியே இருக்கிறான் இதோட எபிசோட் ஒன்னா முடிச்சிடறேன் ஓகே நண்பா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் நண்பதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோக்களை பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட யூடியூப் சேனலுக்கு ப்ரொமோஷன் ஏதாவது சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனலையோ இல்லை கீழே இருக்க டிக் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கையோ காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்